வெல்கம் டு ஸ்டெல்லாராணி சமையல் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காட் கிரேஸில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ லெஸ்ஸி மாம்பழம் லெஸ்ஸி செய்ய போகிறோம் நம்ம சூப்பராக இருக்கும் இது வாங்க எப்படி செஞ்சுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மாம்பழமாக எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பேருக்கு குடிக்கிற அளவுக்கு சின்னதாக இருந்ததுனால ஒரு பழம் அப்படி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் நம்ம தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மாம்பழத்தில் லெசி செய்கிறது நம்ம நார்மலாக லெசி சாப்பிட்ருப்போம் மாம்பழ லெசி இன்னும் சூப்பராக டெலிஷியஸாக இருக்கும் இப்போ நான் தோல்லாம் சீவிட்டேன் பாருங்கள் சின்ன பழம் வந்தாலும் இவ்வளோ தான் வந்தது கரெக்டாக ரெண்டு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த கொட்டையை மட்டும் எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் வச்சு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க நல்லா பழமாக தான் இருக்குது ஆனால் வந்து அதனால் சும்மா அப்படியே ஒரு சின்ன சின்ன ஒரு அப்படியே ஒரு நான் சொல்கிறதுனா சைஸாக கட் பண்ணல சும்மா அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ஜூசர் ஜார் தான் அதில் இப்போ இந்த பழத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போது நம்ம லெஸ்ஸி தான் செய்ய போகணும்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு முக்கியமான தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தயிர் தான் புளிப்பு இல்லாமல் திக்காக ஒரு கப்பு தயிர் எடுத்துருக்குறேன் புளிப்பு மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷு தயிராக எடுத்துக்கோங்க ஃப்ரெஷ் கர்டாக எடுத்துக்கோங்க அப்போ தான் புளிப்பு இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் லெஸ்ஸி இப்போது நம்ம தேவையான அளவு ஸ்வீட்னஸுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாம்பழம் வந்து இப்போ தானே வந்திருக்கு இன்னும் அந்த ஸ்வீட்னஸ் வரல ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் டூ அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிப்போம் அதுக்கப்புறம் தண்ணி வந்து பார்த்துட்டு ஊற்றிக்கலாம் இப்போ நான் அரைச்சி கா கொண்டு வரேன் நம்ம நார்மலாக மேங்கோவில் வந்து ஷேக்கு மேங்கோ ஜூஸ் அந்த மாதிரிலாம் சாப்பிட்றது சாப்பிடுவோம் இந்த மாதிரி ஒரு ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையாலே இந்த சம்மருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங் வந்து டிஃபன்லாம் சாப்பிடாம இது மாதிரி ஒரு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சாப்பிட்டிங்கன்னா ஒயர் ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பாருங்க நான் அரைச்சிட்டேன் பட் ஆனால் ரொம்ப திக்காக இருக்குது ஏன்னா தயிரும் ரொம்ப திக்னஸாக இருந்தனால இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா கூட ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தயிரும் திக்கு பா பழமும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படி ஒரே பழம் போட்டிருக்கோம் அதனால் தண்ணி ஆட் பண்ணால் இன்னும் நல்லா ரொம்ப தண்ணி ஆகிடாது கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ஸ்வீட்னஸும் பார்த்தா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா பழம் வந்து ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸே கிடையாது இன்னும் போக போக வரும்போது தான் நல்லா ஸ்வீட்னஸாக வரும் பழம் மாம்பழம் அதனால் நான் கொஞ்சம் இன்னும் சுகர் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன் இப்போது அரைச்சி வச்சாச்சு இப்போ நான் பண்ணும் இப்போ வந்து ஒரு எம்டி கிளாஸில் ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து கம்பல்ஷன் கிடையாது சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்வீட்னஸ்ஸாகவும் இருக்கும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதுக்காக இப்போ இந்த அரைச்சி வச்சு இந்த மாம்பழ ஜூஸை மேங்கோ லெஸியை இதில் ஆட் பண்ணிப்போம் அவ்வளோதான் எனக்கு இது ரெண்டு கிளாஸ் ஃபுல்லாகவும் இன்னும் ஒரு அரை கிளாஸ் வந்தது அழகாக அந்த தேனை வந்து மேலே டெக்ரேஷனுக்காக சும்மா ஜஸ்ட்டு ஊற்றி விடுங்க உங்கள்கிட்ட அந்த சாக்லேட்டு சிரப் அதெல்லாம் இருந்தால் கூட மேலே ஊற்றிட்டு டெக்ரேஷனுக்காக சாப்பிட்டிங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிப்பியோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பாய்